வெல்கம் டு டாம் ஸ்கோப் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் வந்து என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு கேமிங் மவுஸ் அன்பாக்சிங் ப்ளஸ் ரிவ்யூஸ் ப்ளஸ் அதோட ஃபீச்சர்ஸ் பற்றி தான் இன்றைக்கி வீடியோவை பார்க்க போகிறோம். வாங்க அன்பாக்சிங் பண்ணுவோம். இதுதான் பேக்கேஜ் வந்து இப்போ அன்பாக்சிங் பண்ணுவோம். பேக்ஸை பிச்சோன்னே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு பில்லு ப்ளஸ் வந்து பாக்ஸ் இருக்குது. இப்போ இதோட ஃபீச்சர்ஸ் ப்ளஸ் அதோட ரிவ்யூஸ், இந்த கேமிங் மவுஸை பற்றி தான் இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்க போகிறோம், டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா Corsair கேமிங் மவுஸ், நல்லா அட்வான்ஸான கேமிங் மவுஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து இதை வந்து ரிவ்யூஸ் அண்ட் ஃபீச்சர்ஸு, கீ பாயிண்ட்ஸ் வந்து எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதோட மாடல் பார்த்திங்கன்னா M65 Pro RGB FPS கேமிங் மவுஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த கேமிங் மவுஸோட ஃபீச்சர்ஸ் ப்ளஸ் அதோட ஸ்பெஷல் என்னென்ன அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் இருக்குது, கொஞ்சம் டீட்டெயிலாக ப்ரீஃபாக வந்து இப்போ வந்து டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். So wait for watching the video. இப்போது நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா Corsair கேமிங் M65 Pro RGB FPS கேமிங் மவுஸ். இதை பற்றி ஃபீச்சர்ஸ் அன்பாக்சிங் தான் இப்போ இந்த வீடியோவாக பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னா, 12,000 DPI வரைக்கும் இது சப்போர்ட் பண்ணும் வித் ஆப்டிக்கல் சென்சார். அதுக்கப்புறம் சஃபேஸ் கிளாரிஃபிகேஷன் வந்து இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்து மல்டி கலர் RGB பிளாக் லைட் வந்து ஹைலைட் ஆகும். அதுக்கப்புறம் என்னென்ன கீ ஃபங்க்ஷன்ஸ் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, இதில் வந்து FPS ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து அலுமினியம் ஃப்ரேமால் இது வந்து கீழே வந்து பாட்டம் போய் டிசைன் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. இது அப்புறம் கீழே வெயிட் பண்ணியிருக்கேன், சென்டர் ஆஃப் கிராவிட்டிலாம் ஈஸி ஆப்டிமைஸ் ஆகும்னு சொல்லி போயிட்டுருக்காங்க. ஷூட்டிங் கேம்ஸுக்கு வந்து இதில் வந்து ஒரு தனியாக ஒரு கீ பட்டன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கேமிங்ஸில் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ்னு இங்கே சைடில் இருக்கா, அதுவும் சேம் அதே தான். 12,000 DPI, சென்சார், ஆப்டிக்கல்ஸ், சர்ஃபேஸ் கிளாரிஃபிகேஷன், அதுக்கப்புறமேல மல்டி கலர் RGB. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர் இன்ஜினியர் மூலமா நம்ம கலர்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காண்டி இதில் சொல்லியிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. இதில் நம்ம கலர்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் மேனுவலாகவும். அதுக்கப்புறம் இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இது 8 கீ ஃபங்க்ஷன். அதுக்கப்புறம் என்னென்ன ப்ரோக்ராம்ஸு, மேக்ரோ கீஸ் மூலமா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேல இது வந்து இது வந்து ஷூட்டிங்ஸில் பார்த்திங்கன்னா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வெயிட்டு கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சென்டர் ஆஃப் வெயிட் இருக்கிறதுனால கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இது வந்து அதுக்கப்புறம் வந்து கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் வந்து சைனா. இதோட அப்புறம் மேனுஃபேக்சர் மந்த்து எல்லாமே இதில் போட்டிருக்காங்க டீட்டெயிலாக. அதுக்கப்புறம் இந்த பேக்கேஜில் என்னென்ன கண்டென்ட் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, இதில் வந்து ஒரு கேமிங் மவுஸ் ப்ளஸ் வந்து குயிக் ஸ்டார்டர் கைடு இருக்கும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சிஸ்டம் ரெக்கமெண்ட்ஸ், இது வந்து பிசி போர்ட்டு வந்து USB போர்ட் மூலிமா கனெக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன OSன்னு பார்த்திங்கன்னா Windows 10, 8, 7 அக்செப்ட் ஆகும் போட்டிருக்காங்க. மேக்லேயும் இன்கேஸ் அக்செப்ட் ஆகும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இன்டர்கனெக்ட் கனெக்ஷன் இருந்துச்சுன்னா நம்ம அந்த யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர் மூலமா நம்ம லைட்டிங் கண்ட்ரோல்ஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் அதோட மாடல் இதுதான் ஒன்றும் Corsair கேமிங் M65 Pro RGB அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சேம் அதே தான். இப்போ இந்த பாக்ஸை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குக்குள்ளே அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். பாக்ஸ் பேக்கேஜ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். பாக்ஸ்லேயே நமக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக ஹைலைட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன ஜோன்ஸில் லைட் எரியும் அப்படிங்கிறத இந்த வந்து அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த பாக்ஸை வந்து பக்கா சேஃப்டியாக இதை வந்து பேக் பண்ணியிருக்காங்க. பாக்ஸை இப்போ ஓப்பன் பண்ண வச்சு பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னா இப்படி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு கேமிங் மவுஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கைடு வந்து கேட்லாக் மாதிரி இருக்குது. என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்கிறதுக்காண்டி ஒரு கைடு இருக்குது. இந்த கைட்லேயே எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு வாரண்ட்டி கைடு, அதில் வந்து கொடுத்துருக்காங்க வாரண்ட்டி. இது வந்து பார்த்திங்கன்னா 2 years வாரண்ட்டி. இது வந்து USB போர்ட் மூலிமா தான் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ அதற்காண்டி கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த பாட்டமில் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரியே வெயிட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம வெயிட்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நமக்கு இன்கேஸ் வந்து வெயிட் அதிகமாக ஃபீல் ஆச்சுன்னா நம்ம இந்த வெயிட்டை வந்து எடுத்துகிட்டு நம்ம வந்து வச்சுக்கலாம். வச்சுட்டு திருப்பி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக வெயிட்டாக இருக்கிறது வந்து சில பேருக்கு பிடிக்காது. ஸோ அதனால் நானும் வெயிட்டையும் கழட்டி வச்சுட்டேன். ஸோ கழட்டி வச்சுட்டு நம்ம வந்து எப்போ தேவைப்படுதோ வெயிட்டு அப்போ நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் எந்தெந்த பாயிண்ட்ஸுக்கு. நம்ம அதில் தான் இதுதான் அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டின்னு சொல்லியிருந்தாங்க ஆப்டிமைஸுக்கு. நான் வந்து ஃபுல்லாத்தையும் கழட்டிட்டு இப்போ வந்து எனக்கு தேவையான வெயிட்ஸை வந்து நான் வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கலர்ஸ் இப்போ வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. கனெக்ட் பண்ணோன்னே கலர்ஸ் இப்படி தான் வந்து நமக்கு மாறி மாறி வந்துட்டுருக்கோம். இதை தான் அந்த ஆர்ஜிபியில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த கலர்ஸையும் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதாவது என்னென்ன மாதிரி கலர்ஸ் வேணும், வந்து விட்டு விட்டு வரணுமா இல்லை வந்து கண்டினியூஸாக வரணுமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சென்டர் பட்டனில் தான் நம்ம டிபி வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். டிபி வந்து 12,000 வரைக்கும் மேக்ஸிமம் கொடுக்கலாம். லோ இதுவும் இருக்குது. இது வந்து ஒரு சென்டரில் வந்து ஒரு லோகோ கொடுத்துருக்காங்க, அவங்களோட கம்பெனி லோகோ ஆர்ஜிபியில் வந்து லோகோ வந்துட்டுருக்கு. இப்போ நான் வந்து சிஸ்டரில் கனெக்ட் பண்ணியாச்சு. சிஸ்டரில் கனெக்ட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இப்படி தான் அதோடய இன்டர்ஃபேஸ் சாஃப்ட்வேர் இருக்கும். இந்த சாஃப்ட்வேர் மூலிமா நம்ம வந்து லைட்டிங் கண்ட்ரோல்ஸை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் என்னென்ன டிபி வேல்யூஸுக்கு எவ்வளோ என்ன லைட் வைக்கணும் அப்படிங்கிறதையும் இதில் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து அதை டீட்டெயிலாக காட்டுறேன். ஃபஸ்ட்டு இந்த லைட்டிங் எஃபெக்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்பீடாக ட்ரான்ஸ்லேஷன் ஆகணுமா இல்லை சும்மா கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணணுமா அப்படிங்கிறது வந்து இதில் கொடுத்துக்கலாம். இதில் வந்து ரெயின்போ எஃபெக்ட்டு, கலர் ப்ளஸ் அது மாதிரி நிறையா வேல்யூஸ் இருக்குது. ஸோ ஒரே கலர் எரிஞ்சிட்ருக்குமா இல்லை வந்து டிஃப்ரெண்ட்டாக கலர்ஸாக மாற்றணுமா அப்படிங்கிறத நம்ம இந்த இன்டர்ஃபேஸ் மூலிமா செட் பண்ணிக்கலாம். இந்த ஃபாஸ்ட்டாக ட்ரான்ஸ்லேஷன் ஆகிறது, கொஞ்சமாக ட்ரான்ஸ்லேஷன் ஆகிறது, ஸோ எல்லாத்தையும் இதை வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். அதுதான் இந்த கம்ப்யூட்டர் செட்டப் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து இந்த டிபி சொல்லியிருந்தேன், அதாவது டிஸ்டன்ஸ் பாயிண்ட் பர் இன்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம மானிட்டர்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது சைஸு. ஸோ அதுக்காண்டி தான் இந்த டிபி வேல்யூஸு. வேணால் இதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ கூட போடுறேன் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. இப்போ இதுலேயும் செட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஆங்கிள் ஸ்கேலிங் சொல்லிட்டு இதில் வந்து ஹை, லோ, மீடியம் அது மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இந்த இதிலே வந்து பாயிண்டிங் ஸ்பீடும் கொடுத்துருக்காங்க. அதாவது பாயிண்ட்டை வந்து ஸ்பீடை ஆக்சஸ் பண்ணி நவுத்துறது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதில் மூலிமா நம்ம பாயிண்ட்டோட ஸ்பீடையும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், மோஸ்ட் பாயிண்ட் ஸ்பீடையும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சர்ஃபேஸ் கிளாரிஃபிகேஷன் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்களே, ஸோ அதை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காண்டி இது ஒரு மவுஸ் பேட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ரொட்டேட் பண்ணோன்னா இதோட ஸ்பீடு காட்டும் எவ்வளோ அட்ஜஸ்ட் ஆகுதுன்னு. இதில் வந்து கிளாரிஃபிகேஷன்லேயே இங்கே காட்டும். ஸோ இது ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு இது மூலிமா நம்ம வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓ, இந்த செட்டிங் வேல்யூவில் இந்த வேல்யூ கரெக்டாக இருந்தால் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொல்லிட்டு இதில் செட் பண்ணிக்கலாம். எல்லாமே ஈஸியாக யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். சாஃப்ட்வேர் அப்டேட்டு அடிக்கடி கிடைக்கும். ஸோ அதனால் இன்டர்ஃபேஸும் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ நல்லா டிசைனாகவும் இருக்கும். நம்ம தேர்ந்தாப்பில் கஸ்டமைஸ் நிறையா வந்து ஆப் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். Okay, thank you for watching. See you on next video. Thank you. Bye bye.